அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ரேஷன் கடை விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர் அந்த வேலை வாய்ப்புல வந்து இப்ப வந்து நேர்முக தேர்வு வந்து முடிஞ்சிருச்சு, சர்டிபிகேட் வெரிபிகேஷன் முடிஞ்சு, எல்லா ப்ராசஸுமே வந்து முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னும் அந்த முடிவுகள் வந்து அறிவிக்கப்படவில்லை, சரிங்களா? அந்த ரிசல்ட்டுக்கு வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து என்னதான் நடக்குது அப்படின்றது நமக்கு வந்து புரியவே இல்லை. சோ இது சம்பந்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா, நேத்து நியூஸ் பேப்பர்ல ஒரு தகவல் வந்து செய்தியா வந்து வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு தடை வந்து விதிச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது அங்க ஏற்கனவே பணிபுரியக்கூடிய அந்த விற்பனையாளர்கள் கட்டுநர்கள் வந்து நீண்ட காலமாக அவர்களுக்கு வந்து எந்த விதமான பதவி உயர்வும் அளிக்கப்படாமல் இருக்கிறது. அதாவது புதுசா வந்து வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு வந்து அந்த பணியை நிரந்தரப்படுத்துறதுக்கு ஒரு ஆணை வந்து வெளியிடுவாங்க. அந்த ஆணை வந்து இன்னும் வெளியிடாமலே வந்து 4 வருடம் 5 வருடங்களா வந்து தொடர்ந்து வந்து பணிபுரிஞ்சுக்கிட்டே வந்து வராங்க. அதே போல கட்டுநர்களாக பணிக்கு சேர்ந்தவர்களுக்கு வந்து விற்பனையாளர்கள் பதவி உயர்வுக்கான எல்லா தகுதிகள் இருந்தும் விற்பனையாளர்களாக அவங்களை வந்து இன்னும் வந்து பதவி உயர்வு வந்து செய்யல. அதே போல அந்த விற்பனையாளர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பதவி உயர்வுகள் வந்து கொடுப்பாங்க. அந்த கூட்டுறவு சொசைட்டில வந்து கிளர்க் போன்ற எழுதுற பணிகளுக்கு வந்து பதவி உயர்வு வந்து அளிப்பாங்க. அந்த பதவி உயர்வுமே வந்து அளிக்காமல் வந்து இருக்கிறது. சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே உள்ள அந்த கட்டுநர்கள் விற்பனையாளர்களுக்கு வந்து பதவி உயர்வுகள் வந்து முழுமையா வந்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை செய்யக்கூடிய அந்த பணியாளர்கள் நல சங்கம் வந்து தொடர்ந்து வந்து வலியுறுத்திக்கிட்டே வந்து வராங்க. அவங்க ஏற்கனவே வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து தொடர்ந்து இருந்தாங்க. அதாவது எங்களுக்கு வந்து முழுமையாக வந்து பதவி உயர்வு வந்து அளிக்கப்பட வேண்டும், பதவி உயர்வு அளிச்சீங்க அப்படின்னா கட்டுநர்கள் அதுக்கான காலி பணியிடங்கள் வந்து இன்னும் நிறைய உருவாகும், அதே போல விற்பனையாளர்கள் காலி பணியிடமும் இன்னும் நிறைய உருவாகும், நிறைய இன்னும் இளைஞர்களை வந்து இன்னும் வந்து வேலைக்கு சேர்க்கலாம் அப்படின்னு வந்து அவங்க வந்து ஒரு கோரிக்கை வந்து வச்சிருந்தாங்க. அந்த கோர்ட்ல வந்து வழக்கு வந்து தொடர்ந்திருந்தாங்க. அந்த வழக்குலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றம் வந்து முழுமையாக இந்த பழைய பணியாளர்களுக்கு பதவி உயர்வுகள் வந்து கொடுக்கப்பட்ட பின்புதான் வந்து இந்த புதிய பணியாளர்களை வந்து நியமனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தற்காலிகமா அந்த நியமனம் செய்யறதுக்கு ஒரு தடை வந்து விதிச்சிருக்காங்க. சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா, தற்போதைக்கு ரேஷன் கடை அந்த ரிசல்ட் வந்து வெளியிடறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டால் இன்னும் நிறைய வந்து காலி இடங்கள் வந்து உருவாகும். ஏற்கனவே தற்போதைய அந்த நியாய விலைக்கடை பணியாளர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு விற்பனையாளர் வந்து 2 நியாய விலைக்கடை 3 நியாய விலைக்கடை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பணிபுரிஞ்சிட்டு வராங்க. மேலும் பதவி உயர்வு அளிக்கப்பட்டால் இன்னும் வந்து நிறைய காலி பணியிடங்கள் வந்து உருவாகும். சோ அதனால உடனடியாக வந்து அந்த புதிய விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் மேலும் உருவாகக்கூடிய காலி பணியிடங்களுக்கு மீண்டும் வந்து ஆட்களை தேர்வு செய்து காலி பணியிடங்கள் அனைத்தையும் வந்து நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சங்கத்துல வந்து கோரிக்கை விடுத்துள்ளனர். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ரிசல்ட் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் அவங்க எல்லாருமே வந்து பணி நியமனம் வந்து செய்வாங்க. மீண்டும் விற்பனையாளர்கள் கட்டுநர்கள் காலி பணியிடங்கள் உருவாகும். எனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு சில மாதங்கள்ல புதிதா மறுபடியும் இன்னொரு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வருவதற்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்கு. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.